வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோல கேரட் அல்வா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கார்ன்ஃப்ளவர் மாவு, ஜீனி, கேரட், முந்திரி, பாதாம், நெய், ஏலக்காய். மிக்ஸி ஜார்ல நம்ம குட்டி குட்டியா கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிறது 1/4 கிலோ கேரட். இப்ப எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கு பின்னால அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையுமே இப்ப ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச சக்கை எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒரு டம்ள தண்ணி சேர்த்து மறுபடியும் கிரைண்ட் பண்ணி எடுத்து திரும்ப ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதை மறுபடியும் ரீஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்பதான் ரிமைனிங் இருக்க வேஸ்ட்டும் வந்துடும். இப்ப எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணதுக்கு பின்னால கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். அது கூட இப்போ ஒரு கப் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து எல்லாத்தையும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கேரட் வாட்டரை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த ட்ரெயில வந்து அல்வா செட் பண்ண போறோமோ அந்த ட்ரெயில எல்லா சைடும் அப்ளை ஆகுற மாதிரி நெய் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு பின்னால நம்ம சாப் பண்ணி வச்ச பாதாம் முந்திரி சேர்த்து எல்லா சைடும் அப்ளை ஆகுற மாதிரி போட்டு விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன்ல நம்ம ஒரு கப் ஜீனி சேர்த்துக்கலாம். அதே கப்ல ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஜீனி எல்லாம் நல்லா கரையற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் பிளஸ் கேரட் வாட்டரை சேர்த்துக்கலாம். ஆனா இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால கெட்டியாயிரும். அதனால நம்ம கை விடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை நம்ம லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கை விடாம இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓரளவு கெட்டியானதுக்கு பின்னால 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் எல்லாம் நல்லா உள்ள அப்ளை ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம பேன்ல இருந்து கிண்டும் போது பேன்ல அல்வா ஒட்டவே இல்ல. இதுதான் அல்வாவுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்ப இத வேற ஒரு ட்ரேல மாத்திரலாம். நம்ம நட்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்ச ட்ரேல இப்ப நம்ம குக் பண்ணி வச்ச அல்வாவை சேர்த்துறலாம். எல்லா சைடும் ஈக்குவலா இருக்க மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுட்டு ஏர் பபிள்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு நல்லா டேப் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா ஆறினதுக்கு பின்னால 1 hour ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். 1 hour பின்னால இத வேற ஒரு பிளேட்ல மாத்திடலாம். சூப்பரா செட் ஆகி வந்திருக்கு. நம்ம கீழே போட்ட நட்ஸ் எல்லாமே சூப்பரா செட் ஆயிருச்சு. அதை இப்போ நம்ம குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம ஒயிட் ரோஸ் ஜர்னியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம